நூறு கிராம் வெல்லம் அவல் லட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் லைட்டா தண்ணி ஊத்தி. இப்படி வடிகட்டி வச்சுக்கோங்க. நெய் போட்டிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு மட்டும் பாதாம் பருப்பு பாதாமும் முந்திரி மாக்கும் மட்டேசியாவில் இந்த வறுத்துலேயே போட்டு இப்படி வறுத்துறேன். இந்த போட்டு நல்லா வறுத்துருக்குமா? போதும் வறுத்துருக்கும். அவிச்சதே இடிச்சு வச்சிருப்பாங்க. அவிச்ச நல்லதே இது பொரிப்பாங்க. ஆனால் நம்ம லைட்டாக இது பண்ணலாம். போதும் கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில் கொஞ்ச நேரம் ஆற வச்சு இந்த மிக்சியில் அரைச்சதை நெய்யிலே இதை வறுத்துடணும். நெய்யிலே வறுக்கணும். இந்த வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு ஒண்ணுக்கு ரெண்டு இருந்தா போதுமா சீதாவா? நெய் வாசம் மண்டல வாசம் சூப்பரா இருக்கு. அரை டீஸ்பூன் இந்த முந்திரி பருப்பு வறுத்ததை இந்த மாசமா இருக்கா? இதில் தேங்காய் பூ போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது. அதனால தேங்காய் பூ போட தேங்காய் பூ போட்டு பிடிச்சா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டு பிடிங்க. இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க செஞ்சு.